தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒலிம்பிக் கலப்பு இரட்டையர் வில்வித்தை காலிறுதியில் இந்தியா தோல்வியடைந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சடையாண்டி நம்முடன் இணைப்பிருக்கிறார். சடையாண்டி, விவரம் என்ன? விஷ்ணு, ஒலிம்பிக் போட்டியின் வில்வித்தை பிரிவின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி 4-2 என்ற புள்ளிகள் கணக்கில் தோல்வியை சந்தித்திருக்கிறது. தென்கொரியா அணிக்கு எதிரான போட்டியில் 2-4 என்ற ஆட்டக்கணக்கில் வந்து இந்திய அணி தோல்வியை சந்தித்திருக்கிறது. தீபிகா குமாரி, பிரவீன் ஜாதவ் இணை களமிறங்கியதில் தென்கொரிய அணி ஆதிக்கம் செலுத்தி காலிறுதிப் போட்டியில் வெற்றியை வசப்படுத்தியிருக்கிறது தென்கொரிய அணி. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கலப்பு இரட்டையர் பிரிவில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பதக்க நம்பிக்கை தற்பொழுது தகர்ந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதுகுறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு வில்வித்தை சங்க தலைவர் விஷயனி நம்மளுடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். மகளிர் கலப்பு இரட்டையர், இந்திய கலப்பு இரட்டையர் பிரிவில் வில்வித்தையில் இந்தியாவிற்கு நிச்சயமாக பதக்கம் உறுதி என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தென்கொரிய அணியிடம் இந்திய அணி வீழ்ந்திருக்கிறது. ஏற்கனவே நாம் இது தொடர்பான பிரச்சனையை நாம் பேசியிருக்கிறோம். தீபிகா குமாரியுடன் அட்டானு தாஸ் அவருடைய கணவர் கலப்பு இரட்டையர் பிரிவிற்கு சென்றிருந்தால் இந்தியாவிற்கான பதக்க நம்பிக்கை எப்படி இருந்திருக்கும்? பிரவீன் ஜாதவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அவங்க இரட்டையர் பிரிவில்? இது வந்து நேத்து நாங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்து பிரவீன் ஜாதவ் வந்து ஃபீல் பண்ணோம். ரூல்ஸ் பிரகாரம் குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ல யார் அதிக புள்ளிகள் வாங்குறாங்களோ ஆண் பெண் அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஆனா ஒரு நாட்டுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு, அந்த கடைசி நேரத்தில் அவங்க மாத்தலாம். ஸோ நேத்து எல்லாருமே பேசும் பொழுது, ஏன்னா நேத்து அத்தானு தாஸ் ஒரு 5 அடிச்சாரு, 5 அதனால வந்து அவருடைய ஃபார்ம் நல்லா இல்லைங்கிறதுனால பிரவீன் ஜாதவே வச்சோம். ஆனா பிரவீன் ஜாதவ் கடைசி எண்டில் வந்து ஒரு 6 அடிச்சது இந்திய வில்வித்தை பிரியர்களுடைய இதயத்தை உடைச்சிருச்சு. இப்ப இங்கெல்லாம் எல்லாரும் நிறைய பேர் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா முதல் சுற்றுல கொரியா ஜெயிச்சது, ரெண்டாவது சுற்றுலையும் கொரியா ஜெயிச்சது, மூணாவது எண்டில் வந்து இந்தியா பிக்கப் பண்ணிருச்சு. இந்தியா பிக்அப் பண்ணி ரொம்ப நல்லா விளையாண்டுது, பட் இட்ஸ் வெரி வெரி அன்பார்ச்சுனேட். ஆனாலும் அப்படி இருந்தோம், நம்ம எதிராளிகள் வந்து நம்ம 6 போட்ட பிறகு எதிராளிகள் ஒரு 7 போட்டாங்க. கிம் ஜே தோக் அவர் கொரியா வந்து 7 போடுறது ரொம்ப ரேரு, இருந்தாலும் அவங்க ஒரு 7 அடிச்சாங்க. அந்த 7 அடித்த பிறகும் நம்மளால் சமாளிக்க முடியவில்லை. நம்ம அதுக்கப்புறம் வந்து 3-9 தான் அடித்தோம், அவங்க வந்து ஒரு 10-9 அடிச்சு ஜெயிச்சுட்டாங்க. ஆக்சுவலா நல்லா பாக்குறதா இருந்தா கொரியாவும் பங்களாதேஷும் விளையாடும் பொழுது பங்களாதேஷ் கூட அவ்வளவு பாயிண்ட், பங்களாதேஷோட கூட கொரியா வந்து அவ்வளவு பாயிண்ட் வாங்கல. நம்ம வந்து சைனீஸ் தாய்ப்பையோட விளையாடும் பொழுது ஜாதவ் பிரவீன் ஜாதவும் தீபிகா குமாரியும் XX10-10 அதாவது முழு 40 அடித்தார்கள். அவங்களோட ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப பீக்ல இருந்தது தான் சொல்லணும். ஸோ நம்ம காலையில நடந்த அந்த மேட்ச், சைனீஸ் தாய்ப்பையோட மேட்ச்ல நம்ம ஜெயித்த பிறகு நம்ம எடுத்த முடிவு சரியான முடிவாகத்தான் இருந்தது என்று தான் நாம் நினைத்தோம். ஆனா வந்து பிரஷர் வந்து ஹஸ் டேக்கன் ஓவர் பிரவீன் ஜாதவ். ஏன்னா நேத்திர இவர் வருவாரா இல்லையாங்கிற அந்த இதுலயே வந்து அவர் ரொம்ப டென்ஸா இருந்திருக்கிறோம். அந்த 6 எதிர்பார்க்காதது. ஆனால் வில்வித்தையில் எப்பொழுதுமே கடைசி ஏரோ வர்ற வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ வந்து இது மிகப்பெரிய ஏமாற்றம். அத்தானுதாஸ் வந்திருந்தால், இருந்திருந்தால், கணவரும் மனைவியும் சேர்ந்து விளையாண்டிருந்தால் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்தியாவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒற்றையர் பிரிவு பெண்கள்ல வந்து தீபிகா குமாரி இண்டிவிஜுவல்ல வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி மென்ஸ் டீம் இவெண்ட்ல சான்ஸ் இருக்கு, மென்ஸ் இண்டிவிஜுவல் டீம்ல விட்டு நமக்கு சான்ஸ் இருக்கு. ஆக 3 பதக்கங்கள் வாங்குவதற்கான முழு வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. ஜாதவ் நல்ல ஷூட்டர், ஏதோ அந்த நேரத்துக்கு நம்ம வில்வித்தல் எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு 6 எடுத்துட்டாரு, மிக தூரதிருஷ்டவிதமான ஒரு விஷயம் இந்திய வில்வித்தை ஃபேமிலிக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா காலிறுதி போட்டியில சீன தைபேவை, நம்ம காலிறுதிக்கு முந்தைய சுற்றுல சீன தைபேவை ஒரு மிகப்பெரிய அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணி தென்கொரியாவிடம் அவர்களுடைய பலத்திற்கு முன்பாக சற்று சறுக்கலை சந்தித்திருக்கிறது. முதல் சுற்றில் இந்தியா இழந்தாலும், இரண்டாவது சுற்றில் இழந்தாலும், மூன்றாவது சுற்றில் ஒரு மீண்டெழுந்து வந்து அவர்களுக்கு நிகரான ஒரு வெற்றியை மூன்றாவது சுற்றில் வசப்படுத்தினோம். நாம் எந்த இடத்தில் வெற்றியை தவறவிட்டோம்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இந்த 6 புள்ளிகள் பிரவீன் ஜாதவ்னால அந்த 6 புள்ளிகள் எடுத்தது தான் மிகப்பெரிய தவறா, இல்லை இதுக்கு முன்பாகவே நாம் வெற்றியை பறிகொடுத்து விட்டோமா? இல்லை இல்லை இல்லை, ஏன்னா நம்ம வந்து முதல் 2 தடவை அவங்களுக்கு பாயிண்ட் போச்சு. வந்து
என்னைக்கு அந்த டீம் ஆரம்பிச்சதுல இருந்து வந்து அவங்க எப்பவுமே தோத்தது கிடையாது. ஆனா டீம்ங்கிறது ஒலிம்பிக்ல முத முத இப்பதான் வில்வித்தையில சொல்ல முடியாது. நம்ம வந்து அந்த நேரத்துக்கு கொஞ்சம் அவர் சறுக்கியிருக்காரு அவ்வளவுதான். ஏன்னா பிரஷர் வந்து ஹஸ் டேக்கன் ஓவர் ஹிம். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஒரு பதக்கம் எதிர்பார்த்தோம், இந்தியாவிற்கு நிச்சயம் பதக்கம் வாங்கி தருவார் தீபிகா குமாரி என எதிர்பார்த்தோம், அந்த கனவு தகர்ந்திருக்கிறது. இனி மகளிர் ஒற்றையர் பிரிவு, ஆடவர் ஒற்றையர் பிரிவு, ஆடவர் அணி பிரிவு, மூன்று போட்டிகள் இருக்கிறது. கண்டிப்பாக தீபிகா குமாரி மகளிர் ஒற்றையர் பிரிவில் பதக்கம் வென்று மீண்டும் நம்பர் ஒன் வீராங்கனை என்பதை நிரூபிப்பார் என ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி சார். விஷ்ணு, ஆடவர் கலப்பு இரட்டையர் பிரிவில், அதாவது வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி தோல்வியை சந்தித்தாலும், மகளிர் மற்றும் ஆடவர் அணி பிரிவு, ஆடவர் தனிநபர் பிரிவில் இந்தியாவிற்கு பதக்கம் இன்னும் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறார். இனி உங்களிடம் விஷ்ணு. நன்றி சரையாண்டி உங்களுடைய தகவல்களுக்கு.